ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 18, 19, 20 இந்த 3 நாளுக்கு பரமாத்மா ஸ்ரீ பகவானோட மகா வாக்கியத்துலேருந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாயிண்ட்ஸ் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆகஸ்ட் 18, அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சதோப்பிரதானமாக ஆகணும்னா நினைவில் இருப்பதற்கான முயற்சியை தீவிரப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் ஆத்மா ஷிவ் பாபா கிட்டே இருந்து முழு ஆஸ்தியை அடையணுன்ற நினப்பு சதா உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தப்ப சொல்கிறாரு, ஏன் குழந்தைங்க சாட்டை வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னா, அப்பா சொல்கிறாரு, பல குழந்தைங்க நினைவினோட அர்த்தத்தை சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. நினைவில் உட்காடுறாங்க, ஆனால் புத்தி வெளியே அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதனால் அவங்க வாயு மண்டலத்தையும் கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் பெயர் வந்து சரியான நினைவே கிடையாது அப்படின்றாரு. சரியா நினைவில் இல்லைன்னா அப்புறம் எப்படி சாட் எழுத முடியும்? ஒருவேளை பொய்யா எழுதுனா அப்புறம் ரொம்பவே தண்டனையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலும் உண்மையான பரமாத்மா சிவ தந்தைக்கு உண்மையை மட்டுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தப்ப சொல்கிறாரு, கலியுகத்தில் சில பேர் வந்துட்டு அவங்க பேர் இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்களோட பேரை வந்துட்டு அவங்க எப்பவுமே மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பச்சை குத்திக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைகளாகி நீங்களும் அடிக்கடி நான் ஆத்மா, நான் எல்லையற்ற சிவ தந்தைக்கிட்டே இருந்து ஆஸ்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றத எழுதிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மாயா உங்களை ஆத்மான்றத மறக்க வைக்குது. நீங்கள் எழுதுனா உங்களுக்குள்ள அடிக்கடி அந்த ஆத்மான்ற உணர்வு, அந்த ஆத்மான்ற நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க வெறும் சௌபாகியசாலி மட்டும் கிடையாது, பல கோடி மடங்கு சௌபாகியசாலி ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்தப்பா சொல்கிறாரு, கலியுகத்தின் முடிவில் தான், அதாவது எல்லாருக்கும் மரணத்தின் எதிரில் இருக்கும்போது தான் ஸ்ரீ பாபாவும் இந்த உலகத்துக்கு வராரு. அப்பா சொல்கிறாரு, குழந்தைகளாகிய நீங்கள் எல்லாரும், அதாவது உங்கள் எல்லாருக்கும் இது வானப்பிரஸ்த நிலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஞானத்தை சரியாக படித்தாலும் சரி படிக்காட்டியும் சரி, கண்டிப்பாக மரணம் எல்லாருக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் புத்தம் பொது உலகத்துக்கு தயாராக இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, புத்தம் பொது உலகம் ஸ்தாபனை ஆக போகுது. அதனால் அலட்சியமாக இருக்காமல் தீவிரமாக முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. சதா நினைவு யாத்திரையில் மூழ்கி இருங்க, எந்த ஒரு விகர்மமும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேவைக்கான யுக்திகளை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காரு. லக்ஷ்மி நாராயணர் பதவி அடையணும்னா கடினமா உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்தப்ப சொல்றாரு, இனி கொஞ்ச நாள்ல ஒவ்வொருத்தரும் 100 பேர் 200 பேரை கூட கூட்டிட்டு வருவாங்க, அது நீங்களே போக போக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்லயே எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்தப்ப சொல்கிறாரு, சோதனை பிரச்சனைகள்லேருந்து வாடி போகாமல் எல்லாத்தையும் நாடகத்தின்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மா சிவ தந்தையோட நினைவில் இருந்தே எல்லாத்தையும் கடந்து போனீங்கன்னா விஜய பவன்ற வரதானத்துக்கும் உங்களுக்கே உரியவராக ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த வரத்தையும் நமக்கு அப்பா இன்னைக்கு கொடுக்குறாரு. ஸ்லோகன், யார் ஈஸ்வர நியமங்களுக்கு உட்பட்டு நடக்கிறாங்களோ அவங்க தான் மரியாதை புருஷோத்தமர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்து ஆகஸ்ட் 19, அப்பா இன்னைக்கு என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். அப்போ சொல்கிறாரு, குழந்தைகளே, சூதாட்டம் ஆடுறது மிகப்பெரிய தவறான காரியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேரத்தை வீணாக்கிற மாதிரி எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. தெய்வீக கர்மங்களை மட்டுமே செய்யுங்கன்னு சிவபாபா கட்டளை இடுறாரு. எப்பவும் எல்லையற்ற வெற்றி அடைய முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்தப்ப சொல்கிறாரு, குழந்தைகளாகி நீங்கள் முதல்ல ஆத்மா அபிமானியாக ஆகுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆத்மாவாகிய எனக்கு பரமாத்மா சிவபாபாவே படிக்க வைக்கிறாருன்னு புரிஞ்சிட்டாலே, அந்த ஒரு நினைவில் இருந்தாலே உங்களோட படகு கரையேறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்தப்ப சொல்கிறாரு, கர்ப்பசிறையில் இருக்கும்போது நாங்கள் பாவமே செய்ய மாட்டோம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க, ஆனால் வெளியே வந்ததும் அவ்வளோதான், சொன்னது எல்லாமே போச்சு,
பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் முதல் விகாரமான காமத்தில் விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சொல்கிறாரு, இது கலியுகத்தின் கடைசி, இப்போவாவது தூய்மை ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா ஆத்மாக்களின் சிறகுகளை ராவணன் துண்டிச்சிட்டான், அதனால் ஆத்மாவால் பறக்க முடியலை. ஸ்ரீ பாபா இப்போ வந்து ஆத்மாவுக்கு ஞானம் யோகம் என்ற ரெட்டை சிறகை வந்து கொடுத்துட்டாரு. அந்த சிறகுகளை கொடுத்து பரமாத்மா ஸ்ரீ பாபா அவர் கூடவே கூட்டிட்டு போகிறதுக்காகவும் வந்துட்டாரு. ஆனால் யாரெல்லாம் தூய்மை ஆகலையோ அவங்க ஸ்ரீ பாபாவோட போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தப்பா சொல்கிறாரு, குழந்தைகளே நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்க, அப்புறம் சக்கரத்தில் சுற்றி சுற்றி பிராமணனாக ஆகி இப்போ மீண்டும் நீங்களே தேவதையாக ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா பாகமும் இந்த ஸ்தூல உலகத்தில் தான் நடிக்கப்படுது, தனியாக வைகுண்டம்னு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தப்பா சொல்கிறாரு, பக்தியில் வந்துட்டு பகவானே எங்களுக்கு பக்தியின் பலனை கொடுங்கன்னு வேண்டுறாங்க. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் செஞ்ச பக்தி உங்களுக்கு பலனை கொடுக்கறதில்ல, பகவான் தான் பலனை கொடுக்க வராரு. அதாவது பக்தர்களையே தேவதையாக மாற்றுறாரு. யார் நிறைய பக்தி செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானமும் புரியும், பலனும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்து வரதனத்தில் சொல்கிறார், அப்பா பந்தனத்தின் விதை ரூபமாக இருக்கிறது சம்பந்தம். உங்களோட எல்லா சம்பந்தத்தையும் ஸ்ரீ பாபா மேலே இணைச்சிட்டிங்கன்னா மற்றவங்க மேலே மோகம் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாரு. மன்மன பவான்ற விதியின் மூலமாக அனைத்து மனதின் அனைத்து பந்தனத்திலிருந்து விடுபட்டு மோகத்தை அழித்து நினைவு சுரூபமாக என்ற வரத்தையும் அப்பா இன்றைக்கி நமக்காக கொடுத்துருக்காரு. ஸ்லோகன், பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொரு சுவாசத்திலும் ஊக்கம் உற்சாகம் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் ஊக்கம் உற்சாகத்தின் அழுத்தம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஆகஸ்ட் 20 இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்ஸ் பார்ப்போம். அப்பா என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகளே புண்ணிய ஆத்மாவாக ஆகணும்னா சதா எப்பவும் ஸ்ரீமத் படி மட்டுமே நடக்கணும், நினைவு யாத்திரையில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது, ஆத்ம உணர்வுடையவராக இருப்பதற்கான முயற்சியை செய்யுங்க, காமம் என்ற மகா எதிரியை முழுமையாக வெற்றி அடையுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. புண்ணிய ஆத்மாவாக ஆகி துக்க தாமத்தை கடந்து சுகதாமம் போகிறதுக்கான நேரம் இப்போ மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இல்லைன்னா எப்போவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தப்போ சொல்கிறாரு, குழந்தைகளாகி நீங்கள் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கூட இந்த ஞானத்தை புரிய வைக்கணும், சேவையை எப்படி விரிவுபடுத்தலான்னு உங்களுக்குள்ளேயே ஆலோசனை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ குழந்தைகளாகி உங்களை எல்லாரும் தவறாக புரிஞ்சிட்டு குழப்பம் செய்கிறாங்க, ஆனால் கடைசியில் நீங்கள் தான் உண்மையானவங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. இப்போ உலகம் இருக்கிறதே பொய்யானதாக இருக்குது, இந்த மாயாவி உலகத்தை நீங்கள் கடந்து போகணும்னு சொல்கிறாரு. உயிருடன் இறந்துட்டு இறக்கணும் அப்படின்னு சொல்றாரு. முழு உலகத்தையும் மறந்து தேகம் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் மறந்து உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவ தந்தையை மட்டுமே நினைவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. பாவத்தின் சுமை தலை மேலே இருக்கு, எல்லா பாவமும் பஸ்மம் ஆகணும்னா சரீர உணர்வு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நான் அசிரீரியாக வந்தேன், இப்போ போகும்போது அசிரீரியாக போக போகிறேன்ற உணர்வு சதா இருந்துக்கிட்டே இருக்கணும், சிவ தந்தையை தவிர வேறு எதுவுமே நினைவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்தப்பா சொல்கிறாரு, கலியுகத்தில் எல்லாரும் துக்கத்தில் மூழ்கி இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கேன். பரமாத்மா சிவன் எனக்காக வந்த இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்து என்னை மிக உயர்ந்த ஒரு புருஷோத்தமனை ஆக்கிட்டு இருக்காரு, உலகத்துக்கே நான் அதிபதியாக ஆகிட்டு இருக்கேன்ற நினைவு இருந்தாலே உங்களுக்குள்ளே குஷி ஏற்படும், அட்லீஸ்ட் இதையவாது நீங்கள் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நினைவில் தான் மாயா தடை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் உங்கள் சாட்டை பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்தப்போ சொல்கிறாரு, எனக்கு
தூய்மையை இழந்தவங்களை தூய்மையாக ஆக்குற மிக உயர்ந்த பரமாத்மா சிவபாபாவோட கை கிடச்சிருக்கு. நான் பிரம்மபாபா மூலமாக சிவபாபாவுக்கு கை கொடுக்குறேன், கை கொடுத்து குலுக்கிட்டு சதா அவர் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கேன்ற உள்ளூர குஷியில் இருந்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்து வரதானத்தில் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, யார் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கலப்படமற்ற தடையற்ற நிலையில் இருக்காங்களோ அவங்க தான் முதல் பிரிவில் வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. தடையற்றவர்னா தடையே வராதுன்னு கிடையாது, அவங்க தடைகளையும் வென்றவரா வெற்றி அடைஞ்சவரா இருப்பவங்க தான் முதல் பிரிவில் துணைவரா ஆவாங்க அப்படின்ற வரத்தையும் அப்பா இன்னைக்கு நமக்காக கொடுத்துருக்காரு. ஸ்லோகன் அப்போ சொல்கிறாரு, யார்கிட்ட அமைதியின் சக்தி இருக்குதோ அவங்க எதிர்மறையான விஷயங்களையும் நேர்மறையாக மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பவர்ஃபுல்லான முரளி அப்பா இன்றைக்கி சொல்லியிருக்காரு. சக்திசாலியான ஆத்மாவாக இருப்போம், எல்லாருக்கும் சக்திகளை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்பாவோட அறிவற்ற ஞானத்துக்கு கூடான கூடி நன்றிகள் அப்பா. ஓம் சாந்தி.